குரு பரம்பரைக்கு வணக்கம். நேர்களே, இன்றைய பதிவில் நாம் மார்ச் மாதம் 2023 ஆண்டிற்கான கும்பராசி மற்றும் கும்ப லக்ன நேயர்களுக்கான பொதுவார மாத பலன்களை காணவிருக்கிறோம். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். பொது பலன்கள் எல்லாமே உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். அப்போது உங்கள் ஜாதக பலன்கள், தசபுக்தி இதையெல்லாம் பொறுத்து இந்த பொது பலன்கள் மாறுன்றதை நினைவில் வச்சுக்கிட்டு இந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கணும். உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் நீங்கள் கணிக்கலைனாலோ அல்லது அதில் ஏதாவது குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தாலோ தவறாமல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். துல்லியமான முறையில் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம். நேர்களே, கும்பத்திற்கு இந்த மார்ச் மாதம் கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றது இப்போ நாம் பார்க்கலாம். உங்களுடைய ராசியிலேயே சனி, சூரியன் மற்றும் புதன் முக்கூட்டு கிரக சேர்க்கை. தனஸ்தானத்தில் தனாதிபதி குருவும் சுகஸ்தானாதிபதி சுக்கரனும் சேர்ந்திருக்காங்க. சுக்கரன் உச்சமாக இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் கேது. இந்த மாதத்தின் இரண்டாவது பகுதியில், அதாவது 15 தேதிக்கு மேலே சூரியன் இரண்டாம் இடமான மீனராசிக்கும் போயிடுறாரு. சுக்கரன் மூன்றாம் இடமான மேஷராசிக்கு பெயர்ச்சியை ராகுவோட இணைகிறாரு. மற்றபடி இந்த மாதத்திற்கு பெருசாக வர கிரக இணைவுகளோ கிரக சேர்க்கையோ ஒன்றும் கிடையாது. நேர்களே, நமது கும்பத்திற்கு ஜென்மச்சனி நடக்கிறதுனால இந்த ஜென்மச்சனிக்கான பொது பலன்களை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். பார்க்கலைன்னா அதை ஒரு தடவை பார்த்துக்குங்க. இந்த மார்ச் மாதம் சனி பெயர்ச்சியாகி இரண்டாவது மாதம், சனி பெயர்ச்சிக்கு பிந்தைய இரண்டாவது மாதம். ஸோ சனி பெயர்ச்சியினுடைய விளைவுகளும் பலன்களும் சற்று மாறுபட்டு முழுமையாக ஜென்மச்சனிக்கு உண்டான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். நன்மையும் தீமையும் கலந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மார்ச் மாதம் கும்பராசி கும்பலக்ன நேயர்களுக்கு. காரணம், ராசியில் சனி இருக்காரு, கூடவே சூரியனும் இருக்கார். சூரியன் சனி இணைவு ராசியில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு கிடையாது. இதில் இந்த மாதத்தின் முதல் ஒரு வாரத்துக்கு பிறகு சூரியன் வந்துட்டு டோட்டலாகவே இந்த அஸ்தங்கத தோஷத்தை வந்து தவிர்த்துடுறாரு. ஸோ அது ஒரு சிறப்பான அமைப்பு. ஸோ அஸ்தங்கதம் அடையும் போது இன்னும் பிரச்சனை, ஏன்னா மண்டைக்குள்ள குழப்பம். அது பிப்ரவரி இறுதியிலிருந்து மார்ச் முதல் வாரம் வரைக்கும், பிப்ரவரி கடைசி ஒரு 20 நாள்லேருந்து 20ஆம் தேதியிலிருந்து மார்ச் முதல் அந்த ஒரு தேதி வரைக்கும் உங்களுக்கு கடுமையான குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இந்த மார்ச் முதல் வாரத்துக்கு பிறகு அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது, ஏன்னா சூரியன் விலகிடுறாரு. கும்பத்திற்கு சூரியன் ராசியில் இருக்கிறது சிறப்பு கிடையாது, ராசியிலேருந்து விலகி போகிறது தான் சிறப்பு. ஸோ அவர் விலகிடுறாரு. 7 தேதிக்கு மேலேயே அஸ்தமன தோஷம்ன்ற அந்த அஸ்தங்கதம்ன்றதுக்கு உண்டான அந்த டிகிரி மாறுபாடு ஏற்பட்டுருது. அதனால் பிரச்சனை கிடையாது. அந்த குழப்பங்களும் உடம்பு சரியில்லாமல் போனதும் தேவையற்ற பிரச்சனைகளும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளும் மனைவி அல்லது கணவனால் வெறுப்படைகிறது, வேதனை அடைகிறது, சங்கடப்படுறதுன்ற மாதிரி நிலைகளும் மாறுபடும். இது தவிர உங்களுடைய முயற்சிகளுக்கு சனியின் பார்வை, முயற்சி ஸ்தானத்தில் ராகு, அந்த ராகுவிற்கு சனியின் பார்வை கிடைக்கும்போது புதிய முயற்சிகள் நீங்கள் எடுக்க முயற்சி செஞ்சிங்கனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறது கொஞ்சம் கடினம் இந்த மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலே புதனும் இருக்கிறதுனால டாக்குமெண்ட்டு, பத்திரப்பதிவு, முக்கியமான ஏதாவது டீல் பேசுறது, ஏதாவது ஒரு விஷயத்தை விற்கிறதுக்காக விலை பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது கொஞ்சம் கடினம். ஸோ அவசரப்பட்டு டீல் க்ளோஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தில் தான் போய் முடியும். ஸோ இந்த மாதத்தில் அவசரப்பட்டு இந்த பரிவர்த்தனைகளை செய்யக்கூடாது. அதுபோக தனஸ்தானத்தில் தன லாபாதிபதி குரு வலுவாக இருக்கார். காசு பணம் கையில் புழங்குறதுக்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் உங்களுக்கு ஜென்மச்சனி இருந்தாலும் குடும்பம் ஓரளவுக்கு சுமூகமாக இருக்கும், திருப்திகரமாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதில் பயம் வேண்டாம். வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு நல்ல சுமூகமான சூழல் நிலவும். ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சி தூக்கிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது, வீட்டுக்குள்ளே வந்தாவே ஏண்டா வந்தோன்ற மாதிரி இருக்கிற நிலைமையெல்லாம் மாறிடும். வீடு சம்பந்தமான பிரச்சனைகளும் இப்போ தீந்துடும். வீடு மராமத்து பண்ணுறது, வீடு கட்டுறது பாதியில் நிற்கிறது, வீடு லோன் ப்ரொசீஜரில் சிக்கல், அதெல்லாமே தீந்துடும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய கும்பராசிக்கு 10ஆம் இடமான விருச்சிகத்திற்கும் சனிபார் வருது இல்லையா? ஸோ இது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்தை செவ்வாயும் பார்க்குறாரு. செவ்வாய் சனி ஒரு வீட்டை பார்க்கும்போது அந்த இடம் கடுமையாக பாதிக்கப்படும்ன்றது ஜோதிட சாஸ்திரத்தின் விதி. இருந்தாலும் இந்த இடத்துல செவ்வாயோட சொந்த வீடு விருச்சிகமாக இருக்கிறதுனால ஒரு வேலைக்கு வேலை விட்டு வெளியில் கிளம்புற மாதிரி ஒரு அமைப்புகள் வந்து
கடைசி நேரத்தில் அந்த வேலையிலேயே தக்க வைக்கிற மாதிரி, இல்லை வேணாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி இருக்கிற அமைப்புகள்லாம் வரும். வேலையில் மாற்றம் ஏற்படுற மாதிரி வந்து கடைசி நேரத்தில் சரியில்லை இதே வேலையை கண்டினியூ பண்ணலான்ற மாதிரி வரும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதே போல் உங்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் சனி பார்வை இருக்குது இல்லையா. ஸோ கணவன் மனைவியினுடைய ஆரோக்கிய விஷயங்கள்லையும் அல்லது அவங்களோட குடும்ப உறவுகளில் சற்று சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதும் சகஜம்தான். அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடிய நேயர்களுக்கு பார்ட்னர்ஸோட வாக்குவாதமோ ஒரு மனக்கசப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது, எச்சரிக்கை, விட்டு கொடுத்து போகணும். கல்வி நிலை ரொம்ப சிறப்பாக இருக்குது, மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, ஏன்னா நாளுக்குரியவன் உச்சமாக இருக்கார், சிறப்பான படிப்பு, நல்ல ஞாபக சக்தி, கல்வியை தொழிலாக கொண்ட ஆசிரியர்கள், கல்வித்துறையில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே நல்லாயிருக்கு, கல்வி சிறப்பாக இருக்குது. வீடு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் நான் முன்னாடி சொன்னேன், பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும், அவங்க உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேது இருக்கனால விநாயகரை வழிபடுவது ரொம்ப 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 சிறப்பு. எந்த தொழில் தடை, பயணத்தடை, எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் விநாயகரை வழிபட்டு செல்லும்போது அந்த தடைகள் கும்பராசி நேயர்களுக்கு நீங்கும் அப்படின்றதில் மாற்றுக்கருத்து வேண்டாம். அதே போல் நீண்ட தூர பயணங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டு போகலைன்னா சரியாக போகாது. தொழிலுக்காக நீண்ட தூர பயணங்கள் போக வேண்டி வந்தால் அதில் நிறைய அலைச்சல் வரும், அதுக்கெல்லாம் நீங்கள் தயாராக தான் இருக்கணும். குழந்தைகளால் நல்ல வளர்ச்சி ஏற்படும், குழந்தைகளின் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் கூட நடக்கும், அதுலேயும் ஒன்றும் குறை கிடையாது. திருமண அமைப்பிற்கான உகந்த காலம் இது இல்லை, அதனால் திருமண அமைப்புகளை சற்று தள்ளி போடுவது சிறப்பு. அரசு வேலை கிடைக்கிறதுக்காக வெயிட் பண்ணிருக்கக்கூடிய நேயர்களுக்கு கடுமையான உழைப்பை முதலீடு செய்கிற பட்சத்தில் கூடிய சீக்கிரம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதம் உங்களுடைய உழைக்கிறதுலையும் படிக்கிறதுலையும் அதிக கவனத்தை நீங்கள் செலுத்தணும். அரசியல் துறைகளில் உயர்ந்த பதவிகளில் இருக்கிறவங்களாகட்டும் இல்லை அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறவங்களாகட்டும் இந்த மாதத்தில் சற்று எச்சரிக்கையோடு தான் இருக்கணும். அரசாங்கத்தின் தண்டனைக்கு உள்ளாக நேரிடும், ஒரு மெமோ அல்லது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இந்த மாதிரி ஏதோ அல்லது ஒன்றுமே இல்லைனாலும் உங்கள் பாஸ் கூப்பிட்டு திட்டுற அளவுக்கு வந்துடும், சற்று எச்சரிக்கையோடு இருக்கணும். வெளிநாடு பயணங்கள் போகிறதுக்காக எதிர்பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு வெளிநாட்டு பயணங்கள் நல்லாயிருக்கும், வெளிநாட்டு பயணங்கள் முயற்சி பண்ணலாம், வெளிநாடு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. விரையாதிபதி ராசியிலே இருக்கிறது, விரையாதிபதி ஆட்சியோட பலத்தோடு இருக்கிறதும் சிறப்பு தான். அதே போல் மாதச்சம்பளக்காரர்கள் மற்றும் கூலி தொழில் செய்யும் நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வேலை பார்த்துருக்கிற இடத்துலேருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டு பிரிஞ்சு வேறு இடத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேலையிலே உங்களுடைய அமைப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லத்தரசிகளுக்கும் மிகச்சிறந்த பலன்கள் தான் இந்த மாதத்தில். ஆனாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏழாம் இடத்திற்கு சூரியன் சனி பார்வை இருக்கிறனால கணவன் சற்று உங்களுக்கு வந்து கொஞ்சம் சில நேரங்களில் ரொம்ப ஓவர டென்ஷன் ஆகிறது, ரொம்ப ரியாக்ட் பண்ணுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரிலாம் இருக்கலாம். அதை வந்து பெருசாக கண்டும் காணாமல் நீங்கள் போகிறது நல்லது, ஏன்னா இந்த மாதம் அப்படி தான் இருக்கும், அடுத்த மாதத்துலேருந்து சிறப்பாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இது தவிர உங்களுடைய ஜனன ராசிக்கு ஐயப்பன், ஐயனாரப்பன் மற்றும் ஆஞ்சநேயர் இவர்களை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இது போக குலதெய்வ வழிபாடும் இந்த மார்ச் மாதம் பயன் தரும், ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய ராசியில் இருக்கார் இல்லையா. ஸோ குலதெய்வத்தினுடைய அந்த ஆதிக்கம் உங்கள் மேலே செலுத்தப்படுதுன்றதில் மாற்றுக்கருத்து இல்லை. அனுகூலமான எண்கள் 8, 17 மற்றும் 26. ராசியான நிறம் சாம்பல் மற்றும் கருப்பு நிறம். அனுகூலமான திசைகள் தென்மேற்கு மற்றும் தெற்கு திசை. நேர்களே, இப்போ நான் உங்களுக்கு சுருக்கமாக மார்ச் மாதத்துக்கான பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது பலன்கள் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு விடுபட்டுட்டேன்னு நீங்கள் நினச்சிங்கனாலும், உங்களுக்கு ஏதாவது கேட்கணுன்னாலும், உங்களுக்கு ஏதாவது வேறு க்வெஸ்சன்ஸ் இது ரிலேட்டடாக இருந்தாலும் கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக உங்கள் கேள்விகளுக்கான பதிலே உடனே சொல்கிறேன். அதே போல் இப்போ நான் சொன்ன பலன்கள் ஏதாவது உங்களுக்கு நடந்துச்சுனாலும் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, உடனே அதை கமெண்ட்டில் போடுங்க. அதற்கு உண்டான பரிகாரம் அல்லது அதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜனன ஜாதகத்தை பொறுத்து தான் பொது பலன்கள் மாறும். ஸோ உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. ஜாதகம் பார்க்குறதுக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். லிங்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நம்ம சக்தி பீடம் .com லிங்க்கு. அந்த லிங்கில் போனீங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை நீங்கள் கணிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கும்பராசி லக்னக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதன் மூலமாக பயனடையட்டும். மீண்டும் ஒரு
நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்ளுத்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.